பரமக்குடி ஸ்ரீ பஞ்சநவ தேவதா ஜோதி நிலையம் வழங்கும் ஜோதிட பரிகார நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். நந்திதா ஓசூர்லேருந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. ஓம் ஸ்ரீ கண்ணாஜி அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நான் பிஇ படிப்பை முடித்து விட்டேன், ஆனால் வேலை எதுவும் கிடைக்கவில்லை. அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கிறேன், எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பிறந்த தேதி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க பிறந்த தேதி வந்து 20/3/1993 வந்து பிறந்திருக்காங்க. இவருடைய ராசி வந்து கும்பம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ராசி வந்து கும்பம். இப்போ அவங்களுடைய இந்த பிறந்த தேதி வைத்து பார்க்கும்பொழுது வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வந்து பிறந்திருக்காங்க. 20ஆம் தேதி என்று சொல்லும்பொழுது வந்து N2 பொழுது வந்து அவங்க வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வந்து பிறந்திருக்காங்க. இவங்களுடைய இந்த பிறந்த தேதி மாதம் இந்த வருடங்கள் வந்து கூட்டும் பொழுது வந்து எண் வந்து 27 வருது. 27 என்று சொல்லும் பொழுது வந்து 9 செவ்வாயின் ஆதிக்கம். அதாவது உங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னா வந்து கொஞ்சம் தரங்கள் ஏற்பட்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அரசாங்க வேலையை கிடைக்கும். ஏன்னா வந்து இந்த சந்திரனுடைய அமைப்பில் பிறந்தவர்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் தங்கு தடைகள் ஏற்பட்டு தான் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. எதுக்காண்டி சொல்ல வரேன்னா வந்து உங்களுடைய விதி எண் 9 செவ்வாய் என்று சொல்லும் பொழுது வந்து அதிகாரம் செய்யக்கூடிய துறையில் தான் வந்து நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறனால தான் வந்து சொல்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அரசாங்க வேலை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து இன்னொரு நேர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு. எனக்கு வந்து கடன் பிரச்சனை அதிகமாக உள்ளது, நிறைய பணம் வர வேண்டியிருக்கு, ஆனால் பணம் வராமல் தடையாக இருக்கிறது. தடை நீங்கி பணம் வருவதற்கு ஏதேனும் பரிகாரம் உண்டா அப்படின்ட்டு கார்த்திக் மதுரையிலேருந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு. அதாவது இந்த கடன் என்று சொன்னால் வந்து ரெண்டு வகையாக சொல்லலாம். ஒன்று வந்து நம்ம வந்து கடன் வாங்கிட்டு அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் தவிப்பது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பிறருக்கு கடன் கொடுத்து விடுவோம், அந்த கடனை கொடுத்துட்டு அந்த கடனை திருப்பி வாங்கிறது வந்து பெரும் கஷ்டமாக இருக்கும். ஆக வந்து இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அதற்கு காரணங்கள் விதி அமைப்புகள் என்று சொல்லக்கூடியது, கிரக நிலைகள் என்று சொல்லக்கூடியது. இப்போ வந்து கார்த்திக் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அவர் கொடுத்த பணம் வந்து எனக்கு திரும்ப வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு அவருடைய பிறந்த தேதி வந்து குறிப்பிட்டிருக்காரு. இப்போ கார்த்திகோட பிறந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா வந்து 28/11/1968 வந்து பிறந்திருக்காரு. இவருடைய அந்த அமைப்பை பார்க்கும்பொழுது வந்து 1 என்று சொன்னால் வந்து சூரியனுடைய அமைப்பில் வந்து பிறந்திருக்காரு. அதே மாதிரி வந்து இவருடைய பிறந்த தேதி இந்த மாதம் இந்த வருடங்கள் கூட்டும்பொழுது வந்து எண் வந்து 36 வருது. 36 என்று சொன்னால் வந்து 9 என்று சொன்னால் செவ்வாயினுடைய ஆதிக்கம். அதாவது நீங்கள் கொடுத்த பணம் வந்து உங்களுக்கு வரவில்லை அப்படின்னா வந்து நீங்கள் சில விஷயங்களை வந்து பணிவாகவும் அன்பாகவும் கேட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து திரும்ப கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது வந்து கோபமாக எதையுமே வந்து ஒரு கோபமாக உணர்தல், அதே மாதிரி கோபமாக பேசுகிறது, எதை வந்து அடித்தோம் பிடிச்சோன்னு செய்யணும் அப்படிங்கிற கூடிய எண்ணங்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து உருவாகும். உங்களுடைய மனநிலைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொண்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எப்படி யார்கிட்ட எப்படி பேசி பணம் வாங்கணுமோ அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பணம் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும். இதை வந்து எண்கணித அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். அப்படி கிடைக்காத பட்சம் வந்து இதுக்குன்னு சில பூஜை முறைகள் இருக்குது, அதை வச்சு பயன்படுத்தி உங்கள் பணத்தை வந்து நீங்கள் பெறலாம்.